ஹே கைஸ், ஸோ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணல. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இருந்தால் வந்து எல்லா வீடியோஸும் வரப்போகுது. நம்ம ஷாப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்க வந்து நம்மளோட பர்சனல் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா பேர் வந்து ஃபிஷ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, இவங்க கிட்டேருந்து இருக்கிறீங்களா, அவங்க கிட்டேருந்து இருக்கிறீங்களான்னு. ஸோ எனக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து யாருக்குமே அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வளர்த்தி வளர்த்தி அதில் நாலேஜ் கெயின் பண்ணி தான் வந்து நான் ஃபிஷ்ஷஸ் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, என் நேம் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். நான் தனி, பிடி அக்வா தனி. ஸோ வந்து நம்ம கம்பெனியே வந்து ஒரு தனி இது, எங்கள் கூட வந்து யாருமே சேர்ந்து பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷாப்பில் என்னென்ன இருக்குது, நம்ம கலெக்ஷனில் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஷாப்பில், ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 feet டேங்க். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 into 2 into 2. ஸோ 4 feet பிரெத்து. ஸோ இது ஃபுல்லி வந்து HW 3000 கேனிஸ்டரில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த கேனிஸ்டர் பற்றி எல்லாமே நான் வந்து முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளோட கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிராஃப் கேட்ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்லேயே ரொம்பவுமே ரேரஸ்ட் கலெக்ஷன் என்கிட்ட இருக்கிறது. இப்போ நிறைய பேர்த்துக்கு இது கிடைக்கிறது இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் ஜிராஃப் கேட்ஃபிஷ்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஜிராஃபோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான கேட்ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெல்லட்ஸ் எடுக்குது, அப்புறம் சிக்கன் ஆட் எடுக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சனகில் கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அல்பைனோ லாங் ஃபின் சனகில். ஸோ இது அல்பைனோவும் க்ரீனும் கிராஸ் ப்ரீட் பண்ணி அதில் லாங் ஃபின் வர வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபின்ஸ் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும். ஸோ இந்த சனகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 inch சைஸ் அந்த மாதிரி தான் வளரும். இதோட அழகே வந்து இதோட ஃபின்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெப்ரடையும் டெல்லசியும். ஸோ லெப்ரடைக்கு வந்து ஜா வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அனகோண்டா ஸ்னேக் மாதிரியே இருக்கும். டெல்லசி வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து ரொம்பவுமே அழகாக தெரியும். நிறையா பேருக்கு இது ரொம்ப பிடிச்ச சனகல்ஸ் இதெல்லாம். ஸோ லெப்ரடை வந்து பெருசாக வளரும் போது அழகாக இருக்கும், சின்ன சைஸில் வந்து அவ்வளோக்கா கலர் தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் சனகில். நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட் ஃபிஷ், 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ 2 inch வாங்கி இப்போ வந்து 1 feet மேலே வளர்ந்துருச்சு. ரொம்பவுமே அழகான ஃபிஷ். இப்போ வந்து இது ரொம்ப ரேர், இப்போ நிறைய பேருக்கு இது கிடைக்கிறதில்ல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கலெக்ஷனில் இருக்குது சனகில் வெரைட்டிஸில். ஸோ சனகில்ஸ்லாம் ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது பல்லட் சேஃப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பல்லட் ஃபீடிங்கும் இப்போ சாப்பிடுது. இது பார்த்தீங்கன்னா பிங்க் டெயில் செராசின். ஸோ இது இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அரவணா மாதிரி மேலேயே தான் நீந்திட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து லைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பிங்க் டெயில் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். நீங்கள் வந்து எந்த டேங்க்லையும் வைக்கலாம், ஆனால் அரவணா இருக்க டேங்க்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் மேலே சுத்தும் போது அரவணா வந்து கடிக்க பார்க்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸாக சாப்பிடுது இப்போதைக்கு. வேறு எதுவுமே எந்த மீனையும் ஹார்ம் பண்ணாது, மற்ற எந்த ஃபிஷ்ஷஸும் இதையும் ஹார்ம் பண்ணுறதில்ல, நீட்டாக இருக்குது. என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் சில்வர் டாலர்ஸ். இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷஸ். ஸோ கும்பலாக தான் சுற்றும். இதெல்லாமே நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து வளர்த்திட்ருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் பாண்டில் போட்டு வளர்த்திருப்பேன். ஸோ இந்த டாலர்ஸ்லாம் வைக்கிறதுல என்ன ஒரு யூஸ்னால், சுத்தும் போது கும்பலாகவே சுற்றும், பார்க்குறக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ லைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிளெயின் கலர் ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல். சிக்கன் ஆட்டும் சாப்பிடும், அதே மாதிரி பல்லச்சும் இது சாப்பிட்டுக்கும். ஸோ இது வளரும்போது ரொம்பவுமே ஹியூஜாக வளரும். இன்னுமே வந்து இது 2 to 3 inch எக்ஸ்ட்ரா வளரும். ஸோ நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா இது நியர்லி 10 pieces வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷ். இது நியர்லி 1 feet வர வளரும். இதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கேட்ஃபிஷ். இது வாங்கி எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 years இருக்கும் இது என்கிட்டருந்து. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா பெல்லட் சாப்பிடும், அதே மாதிரி ரொம்பவுமே பீஸ்ஃபுல், எந்த ஃபிஷ்ஷையும் போய் தொந்தரவு பண்ணாது. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ரிடேட்டட் டேங்க்ஸ் ஆட் பண்ணலாம், ஏன்னா இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 feet வர வளரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்க ரிப்ஸா கேட்ஃபிஷ். இது எல்லாமே நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ இது ஏன் ரிப்ஸான்னு சொல்கிறாங்கன்னு நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து இது ஏன் ரிப்ஸான்னு சொல்கிறாங்கன்னா, சைடில் இருக்க இதோட முள்ளு தான் வந்து சா மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் வச்சிங்கன்னா உங்கள் கையவே கிழிச்சிரும், அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபிஷ்னாலையும் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஃபிஷ் வந்து எந்த ஃபிஷ்ஷுமே வந்து டிஸ்டர்பும் பண்ணாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட், வேர்ம்ஸு, பிளட் வேர்ம்ஸ், அப்புறம் பெல்லட்ஸ், இந்த மாதிரி நிறையா
ஃபீட் எடுத்துக்கும். ஸோ மற்ற ஃபிஷஸ் எதையும் தொல்ல பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 feet வர வளரும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நியர்லி 11 to 12 inch இருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபின், அப்புறம் கோஸ்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கையை பிச்சு போட்ட மாதிரியே இருக்கும். இது நம்ம கிட்ட வந்து நியர்லி வந்து ஒரு 8 inch சைஸில் இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த இந்த ஃபிஷ்ஷஸை ப்ரிடேட்டர்ஸ் கூட விடலாமா வேண்டாமான்னு. ஸோ அதனால தான் நான் எல்லாமே சேர்த்து விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ யார்கிட்டையும் இந்த மாதிரி கலெக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு ரிப்ஸா கேட் ஃபிஷ்னா பாதி பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் என்னோட 4 feet டேங்க் கலெக்ஷன். இது ஏன் வச்சிருக்கேன்னா இந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த ஃபிஷ் அது கூட விடக்கூடாது, இது கூட விடக்கூடாதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறக்காக நிறையா பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சனகில் கூட கோஸ்ட் ஃபிஷ் வச்சுருக்கேன், கேட் ஃபிஷஸ் வச்சுருக்கேன், நிறையா ஃபிஷஸ் வச்சுருக்கேன். அது 4 feet டேங்க்ல தான் வச்சுருக்கேன். எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்குது. ஸோ கேனிஸ்டர் போட்டு ஆக்சிஜன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செட்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டேங்க் செட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட மெயின் மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷன், 6 feet டேங்க். ஸோ இந்த டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 into 2 into 2, 6 feet லென்த்து, 2 feet பிரெத்து, 2 feet ஹைட்டு. ஸோ இது வந்து இதோட ஃபில்ட்ரேஷன் பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ தண்ணி வந்து இங்கே ஓவர் ஃபில் ஆகி இங்கே போகுது. ஸோ இதில் போய் கீழே வந்து நம்ம இன்னொரு 4 feet டேங்க் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் தண்ணி விழுகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 stage ஃபில்டர் ஆகி திரும்ப வந்து வாட்டர் மேலே ஏறுது. ஃபில்ட்ரேஷன் ஆகி வாட்டர் மேலே ஏறி திரும்ப இங்கே வந்து நமக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லாக அங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். வாட்டர் ஃபில் ஆகாத பட்சத்துக்கு ஹோல் ப்ராசஸுமே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து மெயின் கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ், அதாவது ரெட்டைலும் ஷவுல் நோஸும் கிராஸ் ப்ரீட் பண்ணது. நான் இது வந்து 8 inches வளர்த்திட்டு இருக்கேன். இப்போ 1.5 feet இருக்கும். ஸோ இது இதுவுமே எக்ஸாட்டிக். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட், அப்புறம் வந்து லைஃப் ஃபீடு தான் எடுக்குது. இதெல்லாம் பெல்லட்ஸ் எதுவுமே சாப்பிடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெருனோ கேட்ஃபிஷ். இது வந்து நான் அடித்து சொல்லுவேன், யார்கிட்டையுமே இல்லாத ஒரு கலெக்ஷன். ரொம்பவுமே ரேரஸ்ட் கேட்ஃபிஷ் நமக்கு தெரிஞ்சதுலேயே. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரேஞ்சிலேருந்தே கிடைக்கும். ஆனால் இப்போ யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 feet வர வளரும். அதே மாதிரி வந்து ஃபிஷ்ஷஸ் தான் சாப்பிட்ருக்கு, சிக்கன் ஆட்டும் சாப்பிட்ருக்கு. ஸோ இந்த டேங்க் முழுசாகவே சிக்கன் ஆட் ஃபீடிங் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 type ஆஃப் அரவணாஸ் இருக்குது. ஒன்று அல்பைனோ சில்வர், அப்புறம் வந்து சில்வர் அரவணா. ஸோ இந்த 2 அரவணாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டுமே மோர் தென் 1.5 feet இருக்குது, அதாவது நியர்லி 2 feet டச் பண்ண போகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கலெக்ஷன், நம்ம ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்கிறது. அல்பைனோவும் சில்வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சில்வரை விட வந்து 5 to 6 times வந்து அல்பைனோ காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரவணாஸ் எல்லாம் ஒட்டுக்கா வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், எந்த 2 அரவணா ஒட்டுக்கா வைக்கலாம், இல்லை அரவணாஸ் கூட நிறையா ஃபிஷஸ் வைக்கலாம்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பீகாக் பஸ் இது வந்து பீகாக் பஸ் ஆஸ்திலேரிஸ் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக 4 inch இருக்கு. ஸோ எல்லா ஃபிஷுமே நான் வந்து ரொம்ப நாளாக தான் வளர்த்திட்டு இருக்கேன். எல்லா ஃபிஷுக்கும் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு தான் மோஸ்டாக எடுக்கும். ரொம்பவுமே வந்து ஃபாஸ்டான ஃபிஷ்ஷு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு டைம் க்ளவுடி ஐஸ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்தெல்லாம் காப்பாற்றி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்த்தணும்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே பெரிய டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்லிச்சேரி சனகில் மோர் தென் 8 years இதுக்கு ஏஜ். இதெல்லாம் நம்ம கலெக்ஷன்லேருந்து தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 feet இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே ஜைஜாண்டிக்காக இருக்கும், மார்க்கிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த சனகல்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே பழமையானது, டைனோசர் காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து பார்க்குறக்கே ஒரு ஏன்ஷியன்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சனகல் கலெக்ஷனில் வந்து மோஸ்ட்டாக எல்லா வகையான சனகல்ஸும் இருக்குது. இனி கிடைக்காத சனகல்ஸும் நான் வந்து சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் தான் சாப்பிடும். லைஃப் ஃபிஷஸ் இது மேக்ஸிமம் சாப்பிடாது, ஏன்னா வந்து இதுங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போய் ஹண்ட் பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு பிடிச்சி சாப்பிடாது.
அதே மாதிரி ரொம்பவுமே கம்மியாக தான் சாப்பிடும். நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்போ டியூப்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதில் போய் படுத்துக்கும். அதே மாதிரி இதை பார்க்கறதே ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளேயே வந்து மூணு பாண்ட் செட்டப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து அண்டர் ஒர்க் போயிட்டுருக்கு, மிச்சம் ரெண்டு பாண்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிஷஸ் வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன ஃபிஷஸ்ன்னு தான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட ஆலன், சித்தப்பா, வெண்ணிலா, சாக்கோ எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்ணிலா, எந்த ஒரு அக்வாரியம் ஃபிஷ் கீப்பர்கிட்டையும் இந்த ஃபிஷ் இல்லை, ரொம்பவுமே ரேர், மினிமம் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆலன். ஸோ இது வந்து நம்மளோட சித்தப்பா, ஆலனோட சித்தப்பா. ஸோ இவரெல்லாம் வந்து நம்ம டேங்க்ல ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண முடியாது, இதை வந்து வேற ஒருத்தர் வந்து டேக் கேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் ஷவல் நோஸ். இது வந்து சென்னையிலேருந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்து இதுக்கு சேகர்னு பேர் வைக்க சொன்னாரு. ஸோ இது இவர் பேர் வந்து சேகர் மாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆலன், ரொம்ப நாளாக ட்ரம்மில் அடைஞ்சு கிடந்தான். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஃப்ரீயாக அவனை எடுத்து விட்டுருக்கோம். ஸோ சாக்கோ அப்புறம் வெண்ணிலா இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட கலெக்ஷனில் இந்த கேட் ஃபிஷஸ். ஸோ ரெட்டே அல்பினோ ரெட்டேல் ரொம்பவுமே ரேர், யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து யார்கிட்ட இருக்குன்னு தெரில, இருக்கிறவங்க வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வீடியோஸ் அனுப்புங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த கேட் ஃபிஷ் எனக்கு கொடுக்குறக்கும் மனசில், ரொம்பவுமே ரேர். நீங்கள் பிளாட்டினம் கூட பார்த்துடலாம், ஆனால் வந்து அல்பினோ பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ ரெகுலராக டேங்க்ஸும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நைல் சாண்ட், கேனிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நம்மளே கொடுக்குறோம். ஸோ இது வந்து கஸ்டமரோட டேங்க் 5 feet x 1.5 x 2 feet, இது எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டேங்க்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், அதில் வந்து சாண்ட் முத கொண்டு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம், உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ இது எதுவுமே கொரியர் கிடையாது, கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டேங்க்ஸ். ஸோ வெளியூரில் இருக்கவங்களுக்கு இம்போர்ட்டட் டேங்க்ஸ் சென்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட்டட் டேங்க்ஸ், ஆக்சசரிஸ், சாண்டு, ஸ்டோன்ஸு, அப்புறம் பிளான்டடு ஸ்கேப்பிங், இந்த மாதிரி எது வேணாலும் ரெடிமேடாக நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபில்ட்ரேஷன் செட்டப்பும் நாங்கள் வந்து வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம், கேனிஸ்டர்ஸ், பாண்ட்ஸ், அப்புறம் மெரைன் செட்டப்ஸ், பிளான்டட் செட்டப்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்க என்னோட பர்சனல் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாதவங்களாம் வந்து ஷாப்பில் வந்து தாராளமாக இந்த ஃபிஷஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து நிறையா செட்டப்ஸ் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க், செமி பிளான்டட், ஃபுல்லி பிளான்டட், அப்புறம் வந்து மெரைன் டேங்க் இன்னும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா டேங்க்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் பிளான்டட் செட்டப்ஸ், மெரைன் செட்டப்ஸ், அப்புறம் டேங்க் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம பழைய மாதிரியே வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷனும் வந்து நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷாப் ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸில் இருக்கும். ஸோ அது வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.